தமிழகத்தில் தற்காப்பு கலைக்கெல்லாம் முன்னோடியாக சிலம்பம், களரி, மல்யுத்தம், மல்லர் கம்பம் ஆகிய கலைகள் பிறந்துள்ளன என்பதற்கு பல்வேறு சான்றுகளும் கல்வெட்டுகளும் கிடைக்கப்பெறுகின்றன. மனதையும் உடலையும் வலுப்படுத்தும் மல்லர் கம்பம் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். மனதையும் உடலையும் வலுப்படுத்தும் மல்லர் கம்பம் குறித்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு எத்தனையோ வீர தீர செயல்களுக்கு பெயர் பெற்றதாக இருந்தாலும் வீர விளையாட்டுகளும் கலைகளும் இந்த மண்ணில் வேரூன்றி காணப்படுகிறது. தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் முன்னோடியாக சிலம்பம், களரி, மல்யுத்தம், மல்லர் கம்பம் ஆகிய தற்காப்பு கலைகள் தமிழகத்தில் தான் பிறந்ததற்கான சான்றிதழ்களும் கல்வெட்டுகளும் கைகளில் தவழ்ந்த வண்ணம் உள்ளன. இவற்றில் ஒன்றுதான் மல்லர் கம்பம். மல்லன் என்றால் வீரன் என்றும், கம்பம் என்றால் உருளை வடிவ நீண்ட கம்பத்தினை குறிக்கும். காலத்தில் மன்னர்களுக்கு இடையே போர் செய்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மற்போர் பழகியதாகவும், மற்போர் செய்வதற்கும் போர் செய்வதற்கு முன்பு மல்லர் கம்பத்தில் ஏறி வீரர்கள் தங்களது உடம்பையும் மனதையும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த கலை மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளது. மல்லன் என்ற சொல் தொன்மை வாய்ந்த நூல்களில் சான்றாக உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மல்லர் கம்ப பயிற்சியினை சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ந்து வருகின்றனர். போர் வீரர்களுக்கு ஆயுத பயிற்சிக்காக மனிதன் போன்று நின்று கொண்டிருக்கும் நீண்ட உருளை வடிவிலான கம்பத்தினை பிடித்து தொடை, கைகள் மற்றும் உடல் தசை நார்கள் போன்றவை வலுப்படுத்திக் கொள்ள மல்லர் கம்பம் பயிற்சியாக உருமாறி வருகிறது. மல்லர் கம்பம் பயிற்சி முறைகள் முறைப்படி ஆசிரியர்கள் உருவாக்கப்பட்டு இன்றைய பயிற்சியாகவும், உலகம் அறியும் விளையாட்டாகவும், தொன்மையான கலையாகவும் மல்லர் கம்பம் வளம் வருகிறது. இது குறித்து மாணவி தெரிவித்த போது, பெயர் கவிதி, நான் வந்து ஊராட்சி ஒன்றியம் சிவகங்கையில படிக்கிறேன். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து மலர் கம்பம் வரவே எனக்கு ஒரே இன்ட்ரெஸ்டா இருக்கு. இது வந்துட்டு எனக்கு வந்து பயம், தயக்கம் இந்த மாதிரி எதுவும் எதுவுமே இல்லை. அதே மாதிரிக்கு இது வந்தது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கு. மல்லர் கம்ப வீர விளையாட்டு தமிழகத்தில் தான் பிறந்து இருப்பதற்கான சான்றுகள் நம் கைகளில் ஏராளமாக இருந்தாலும், இந்த கலையை கட்டிக்காத்து வளர்த்து வருவது, இதற்கான வழிமுறைகளையும் போட்டி முறைகளையும் இலக்கண வடிவிலான பயிற்சிகளை வகுத்தது மராட்டியர்கள்தான். மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் மல்லர் கம்பத்திற்கு அங்கீகாரம் அளித்து சான்றிதழ்களை அரசு வேலைக்கு எடுத்துக் கொள்கின்றனர். மற்ற மாநிலங்களைப் போல மல்லர் கம்ப கலைக்கு அங்கீகாரம் அளித்தால் தமிழகத்தில் பாரம்பரிய மல்லர் கம்ப கலை அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல முடியும் என சிவகங்கை மாவட்ட மல்லர் கம்பம் சங்க செயலரும் மல்லர் கம்ப பயிற்சியாளருமான கலைச்செல்வம் தெரிவித்த போது, என்னுடைய பெயர் கலைச்செல்வம். சிவகங்கை கலையாளர்கள் பகுதிகளில் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இந்த மல்லர் கம்பன்ற இந்த பயிற்சியை கொடுத்துட்டு வர, இது நம்மளுடைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு கலை. இன்னைக்கு வட இந்தியாவில் இதை வந்து மிகவும் பிரபலமா அரசு விழாக்கள்ல, அரசு வேலை வாய்ப்புகள்ல இதை கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழகத்திலையும் இது போன்ற ஊக்கப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். ஆதி தமிழரின் கலைகளான மல்லர் கம்ப பயிற்சியினை தமிழ்நாட்டில் ஊக்கப்படுத்தினால் தமிழக மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் தேசிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைக்க முடியும் என்கின்றனர் மாணவ மாணவியர்கள். டிடி தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சக்தி சரவணகுமார்.